முல்லைப் பெரியாறு அணையில் நீர்மட்டம் குறைந்திருப்பதால் பாசனத்துக்காக நீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். கோடை மழை பொய்த்ததாலும் அணை நீர்மட்டம் குறைந்திருப்பதாலும் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க இயலாத நிலை உருவாகியிருப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 14,707 ஏக்கர் பரப்பானது முல்லைப் பெரியாறு அணை நீர் மூலம் பாசன வசதி பெறுகிறது. இந்த நிலங்களுக்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. கடந்த ஆண்டும் இதேபோல அணை நீர்மட்டம் 117 அடியாக இருந்தது. அணையிலிருந்து ஜூன் 2 தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. முல்லைப் பெரியாறு அணையை பொறுத்தளவில் அணையிலிருந்து 104 அடிக்கு மேல் உள்ள தண்ணீரை மட்டுமே தமிழகம் கொண்டு செல்ல முடியும் சூழல் இருக்கிறது. அணை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கால்வாய்களின் அமைப்பும் அவ்வாறாக இருக்கிறது. எனவே இனியும் அணை தற்போது நிலவரத்தை பார்த்தால் அணை நீர்மட்டம் 110.80 அடியாக இருக்கிறது. இனியும் அணையிலிருந்து 5 தண்ணீர் மட்டுமே எடுக்க முடியும். இந்த 5 தண்ணீரானது அணையிலிருந்து அதாவது தமிழகத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாசனத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்றால் அணை நீர்மட்டம் 112 முதல் 115 வரை உயர்ந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கோடை மழையானது பொய்த்து போனதால் இந்த ஜூன் மாதத்தில் அணை நீர்மட்டம் மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் அணை நீர்மட்டம் 117 அடியாக இருந்தது. தற்போது அணை நீர்மட்டம் 110.80 அடியாகவே உள்ளது. எனவே பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழல் இருப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2 போக சாகுபடிக்கான நாற்று நடவு பணிகள் இன்னும் காலதாமதமாக துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்திருக்கிறார்கள். அதாவது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்ட பின்பும் கூட தமிழக விவசாயிகள் வான்மழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பரிதாபம் ஒரு மாற்றப்படாத விஷயமாக மாறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஆதர்சனுடன் முல்லைப் பெரியாறு அணையின் கால்வாய் பகுதியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.